எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு வெட்டிங் இன்விடேஷன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு, ஒரு வெட்டிங் இன்விடேஷன் எப்படி பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஸ்டைலாக லுக்கிங்காக ரெடி பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, முதல்ல நம்ம எட்டு காரு, ஓகேங்களா, எட்டு காருனா A4ல பாதி, A4 சைஸ் பேப்பரில் பாதி சைஸ் எட்டு கார், ஓகேங்களா. அதுக்கேற்ற மாதிரி முதல்ல அகலம் 6 இன்ச்சும் உயரம் 8 இன்ச்சும் கொடுத்துட்டு ரெசல்யூஷன் ஒரு 350 வச்சுக்கிறேன், ஓகேங்களா. இப்போ நீங்கள் அதிகமான ரெசல்யூஷன் வச்சாலும் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், கம்மியான ரெசல்யூஷன் வச்சாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த குவாலிட்டி தெரியாது. ஸோ நடுத்தரமான ஒரு ரெசல்யூஷன் வச்சு நம்ம ஒர்க் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும், ஓகேங்களா. பெல் லைன் நல்லா குவாலிட்டி வேணும், உங்களுக்கு சிஸ்டம் வந்து கொஞ்சம் நல்லா ஒரு நல்ல ஒரு சிஸ்டமாக பார்த்து, ஹேங் ஆகிற சிஸ்டம் பார்த்து வாங்கி போட்டுக்கோங்க, ஓகேங்களா. இப்போ வந்து நான் இந்த வெட்டிங் இன்விடேஷன் பார்க்கறதுக்கு இந்த கார்பரேட் கம்பெனிலாம் டிசைன் பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா. இப்போ கூகுளில் நீங்கள் ஒரு வெட்டிங் இன்விடேஷன் போட்டாலே எந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் வரும், அந்த மாதிரி ஸ்டைலில் தான் எப்படி பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்க போகிறேன், ஓகேங்களா. இப்போது நான் இதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் கூகுள் க்ரோம் போகிறேன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் க்ரீன் பேக்ரவுண்ட் அப்படின்றத நான் சர்ச் பண்ணிக்கிறேன். எதுக்காக நான் வந்து லைட் க்ரீன் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு இன்விடேஷன் அப்படின்னு எடுத்தாலே வந்து நமக்கு வந்து இந்த ஃபாண்ட் தான் வந்து ஹைலைட்டாக தெரியணும், ஓகேங்களா. அந்த ஃபாண்ட் ஹைலைட்டாக தெரிஞ்சதுக்காக நான் அந்த பேக்ரவுண்டை வந்து லைட் க்ரீன் பேக்ரவுண்டை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த பேக்ரவுண்ட் பிடிச்சிருக்கு, ஓகேங்களா. இந்த பேக்ரவுண்ட் நான் காப்பி பண்ணி நான் அந்த இமேஜை வந்து கூகுளில் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். நான் இப்போ அந்த இமேஜை என்லார்ஜ் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. போதுமான அளவுக்கு நான் வந்து அந்த இமேஜை வந்து நான் என்லார்ஜ் பண்ணிட்டேன். என்லார்ஜ் பண்ணுறது ஃபோம் பண்ணி பார்த்தா எனக்கு வந்து அந்த இமேஜ் வந்து நான் சின்னதாக வந்து பெருசு பண்ணதுனால பக்கத்தில் லைட்டாக பிக்சல் பிக்சலாக தெரியுது. ஸோ அதை நான் அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபில்டரில் போய் ப்ளர் ஆப்ஷன் கொடுக்குறேன். நான் அதிகமாக இல்லாமல் ஒரு 5 இல்லை 6 கொடுத்துட்டு வச்சுக்கிறேன். பார்த்தா இந்த பேக்ரவுண்டு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் வித்தியாசத்துக்கு ப்ளர் ஆகிருக்கு, அந்த பிக்சல் பிக்சலாக தெரியுது காணும். பட் இருந்தாலும் எனக்கு வந்து இந்த பேக்ரவுண்ட் வந்து ஒரு டெக்ஸ்டர் மாதிரி ஒரு லுக்கிங் இருந்தால் பார்த்தா நல்லா இருக்கும்னு தோணுது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், திருப்பி ஃபில்டருக்கு போய் டெக்ஸ்சேச்சர்ன்றதுக்கு போய் கொடுத்துட்டு டெக்ஸ்சேச்சர் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போய் டெக்ஸ்சேச்சர், எனக்கு வந்து சாண்ட்ஸ்டோன் தான் டெக்ஸ்சேச்சர் ரொம்ப விருப்பமான டெக்ஸ்சேச்சர், நான் அது கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு அதாவது ரொம்பவும் டார்க்காகவும் நான் கொடுக்கல, டெக்ஸ்சேச்சர் ரிலீஃபாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். ரொம்பவும் மைனூட்டாக தெரிஞ்சால் தான் பார்க்குறது ரொம்ப கொஞ்சம் ஒரு லுக்கிங்காக இருக்கும், ஒரு அந்த டிசைனிங் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும், சரிங்களா. நான் வந்து இது மற்ற இன்விடேஷன் மாதிரி பொண்ணு மாப்பிள்ள பேர் வெட்டிங் இன்விடேஷன் போட்டு செலக்ட் பண்ணுவோம், டிஃப்ரெண்ட்டாக அந்த கார்பரேட் கம்பெனிலாம் ஒர்க் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எப்படி டிசைன் பண்ணுன்ற மாதிரி பார்த்துட்டு பண்ணுறேன், ஓகேங்களா. அதுக்காக நான் முதல்ல போய் இந்த பிஎன்ஜி, அதாவது இந்த பிஎன்ஜி ஷேப்பை வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா PNGwing.com அப்படின்ற வெப்சைட் வந்து நான் டவுன்லோட் பண்ணேன். உங்களுக்கும் நல்ல ஒரு நல்ல நல்ல பிஎன்ஜி விங் வேணும்னா, சாரி பிஎன்ஜி வேணும், பிஎன்ஜி இமேஜ் வேணும்னா அந்த PNGwing.com போய் செலக்ட் பண்ணி சர்ச் பண்ணுங்கள், ஓகேங்களா. இப்போ நான் வந்து இதை வந்து சென்ட்ரல் அலைன்மெண்ட் பண்ணிடுறேன். சென்ட்ரல் அலைன்மெண்ட் பண்ணுறதுனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்டில் க்ரீனுக்கும் இந்த ரோஸும் வந்து பார்த்தா ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரியுது. ஸோ கலர் பேலன்ஸ் என்ன பண்ணுறேன்னா, இந்த லேயருக்கு உண்டான க்ரீனை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், ஹைலைட்லையும் சரி ஷேடோஸ்லையும் சரி க்ரீனை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுனால அந்த டிஃப்ரென்ஸ் முன்னாடி இந்த டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த லேயரோட கொஞ்சம் லைட்டாக மெர்ஜாக இருக்கு, ஓகேங்களா. இப்போ வந்து டார்க்னஸ் கான்ட்ராஸ்ட்டை வந்து நான் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறேன், கொஞ்சம் அந்த லேயர் மட்டும் கான்ட்ராஸ்ட் அதிகமாக தெரியறதுக்காக, ஓகேங்களா. இப்போ வந்து என்ன பண்ணுறேன் நான், உள்ள சேவ் த டேட், இந்த டே வந்து நான் சின்னது பண்ணிக்கிறேன், ஏன்னா இது வந்து பெருசாக இருக்கும் நான் சேர்ந்த, ஓகேங்களா. சேவ் த டேட் டிஏடி, ஓகேங்களா. இந்த சேவ் த டேட் அப்படின்னு நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டைலாக லுக்கிங்காக வச்சிடலாம், ஓகேங்களா. அதுக்கு வந்து நம்ம இந்த பச்சை கலரை கூட கொடுத்து பார்க்கலாம்,
இல்லைனா இங்கே இருக்க இந்த பிங்க் கலர் கொடுங்க. எப்பவுமே இந்த ஃபாண்ட்டுக்கு நம்ம கலர் கொடுக்கும்போது அந்த பேக்ரவுண்டோ இல்லை சுற்றி இருக்க லேயர் சைடோ கொண்டு கொடுத்தா தான் பார்க்குறது டிசைன் ஒரு ரிலேட்டபிள் டிசைனாக தெரியும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம என்ன டேட்டை கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேவ் த டேட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்லைன் கொடுத்துருக்கு, நியூ லேயரை கிரியேட் பண்ணி அதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் கலரையும் கொடுக்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ரெண்டு லேயரையும் மிஸ் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் பிடிச்சி செலக்ட் பண்ணால் ரெண்டும் ஒன்றோட ஒன்று இதுவாகும். அப்படியே கண்ட்ரோல் ஏ கொடுத்தோன்னா மெர்ஜ் ஆயிடும். ஓகேங்களா? அதோட சென்டர் பார்ட் எதுன்னு பார்த்துட்டு டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நான் வந்து அந்த லேயரை நான் கொஞ்சம் டவுன் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு 26 டேட்டை நம்ம கொடுத்துடலாம். ஓகேங்களா? 26 வந்து பார்த்தீங்கன்னா 26 டேட்டை கொடுத்துக்கிறோம். அதுக்கான கலர் அதே கலரில் நம்ம விடலாம், இல்லை வேறு என்ன கொடுனா கூட வேறு கலர் இது டார்க்காக இருக்கும் அந்த கலருக்கும் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நார்மல் ஏரியல் ஃபாண்டில் ஃபெப்னு போட்டுட்டு நார்மலாக போல்டு கொடுத்துக்கலாம், இல்லை பிளாக் மூடுனா இது போல்டே போதும். ஓகேங்களா? Feb 2024 அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அது கீழே வந்து அந்த கேம மந்த்து சாரி அது என்ன டே மண்டே அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கலாம். மேபி இந்த மண்டேன்றத கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு போட்டால் நல்லதாக இருக்கும். அதாவது இந்த லெட்டர் கேப், லெட்டர் ஸ்பேஸ். ஓகேங்களா? வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேவ் த டேட்டில் இருக்க டேட்டை நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். அண்ட் அந்த சேவ் த டேட்டை கொஞ்சம் கீழே இறக்கி அலைன்மெண்ட் வச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா லேயர் ஸ்டைலில் Alt+L+Y+I இன்னர் ஷேடோ அதை வந்து சைஸு கம்மி பண்ணிவிட்டு நார்மலாக வச்சுக்கணும் பில்டிங் கூட. அந்த மெரன் கலருக்கே வந்து லைட் கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ராப் ஷேடோ. ட்ராப் ஷேடோ இன்னிங்குமே வந்து பார்த்திங்கன்னா பிளாக்காக இருந்த பட்சத்தில் அது வந்து கொஞ்சம் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிங்கன்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் லுக்கிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் Alt+L+Y+C கொடுத்தீங்கன்னா அந்த லேயர்ஸில் காப்பி ஆகிடும். திரும்பியும் Alt+L+Y+P ஓகேங்களா? லேயர்ஸ் ரிப்ளேஸ்ட் ஆகும். திருப்பி அதுக்கும் இதுக்கும் அதே மாதிரி Alt+L+Y+P கொடுத்தீங்கன்னா லேயர்ஸ் ரிப்ளேஸ்ட் ஆகும். ஓகேங்களா? இது போதும். முடிஞ்சால் இங்கே ஒரு ரிங் எடுத்து வைக்கலாம், ஆனால் அது வந்து தேவையில்லை நான் நினைக்கிறேன். வந்து கொஞ்சம் லைட்டாக சின்னது பண்ணிக்கலாம். அப்புறம் சென்டராக இருக்க பார்த்து சென்டர் எலிமெண்ட் வச்சுக்கலாம். சேவ் த டேட். ஓகேங்களா? இப்போ அந்த சர்க்கிளை வந்து நான் ஹைலைட் பண்ணுறதுக்காக பின்னாடி வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா?
கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்ன கொடுத்தீங்கன்னா நியூ லேயர், அந்த ரெக்டாங்குலர் ஷேப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் ரிலேட்டடாக இருக்க க்ரீனை வந்து நல்லா டார்க் க்ரீனாக கொடுத்துட்டு அந்த லேயரை வந்து பேக்ரவுண்டுக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் அந்த அந்த லேயரை கண்ட்ரோல் ஜே கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகிரும், அப்படின்னா டபுள் டூப்ளிகேட் ஆகும். டூப்ளிகேட் ஆன லேயரை கண்ட்ரோல் டி கொடுத்து ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து அதை வந்து ரொம்ப தின்னான ஒரு சின்ன கூடாக மாற்றிட்டு மேலே ஒரு லைன் அண்டு கீழே ஒரு லைன் அப்படின்னு வச்சிடலாம். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் இருக்க ஃப்ளவரை இன்னொன்று ஹைலைட் பண்ணுறதுக்காக M2 யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு சர்க்கிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட்டு பிடிச்சி நம்ம க்ரியேட் பண்ணால் அந்த சர்க்கிள் கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா, வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிளை விட இந்த உள்ள இருக்க பிஎன்ஜி லேயரை விட இந்த சர்க்கிள் ரொம்ப பெருசாக இருக்குது, அது பார்க்கறது கொஞ்சம் லுக்கிங்காக இல்லை. ஸோ நான் என்ன பண்ணிடுறேன், கொஞ்சம் லைட்டாக சின்னது பண்ணிடுறேன், அப்பயும் வந்து அது பெருசாக எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கல. ஸோ அந்த லேயரை டெலிட் பண்ணிடுறேன். அதுக்கு பதிலாக இந்த பிஎன்ஜி லேயருக்கு ஆல்டியல் YD அதாவது ட்ராப் ஷேடோ, ட்ராப் ஷேடோ கொடுத்துட்டு அதுக்கான ஒப்பாசிட்டி நான் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, முடிஞ்சளவுக்கு இந்த நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண இந்த லேயரை மேலே கீழே மூணுத்தையும் ஷிஃப்ட்டை பிடிச்சி ஜாயின் பண்ணி கண்ட்ரோல் ஏ கொடுத்தா மெஜ்ஜாயிடும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் அது வந்து ஷிஃப்ட் மைனஸ் கொடுக்குறேன் பிளெண்டிங் மோடு. இந்த பிளெண்டிங் மோடு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், ஏன்னா டார்க்காக இல்லை. இந்த பிளெண்டிங் மோட் டார்க்காக இருக்குது, பா அந்த பின்னாடி இதுக்கு அந்த டெக்ஸ்டர் நல்லா கிளியராக தெரியுது. இந்த பிளெண்டிங் மோடுக்கு என்ன பேர் இருக்குமா, சரி என்ன பேர் இருக்குன்னா லீனியர் பர்ன். ஓகேங்களா, இந்த உடனே இந்த ஃப்ரண்ட் பேஜ் முடிஞ்சு நினச்சிக்கலாம். அடுத்தது பேக் சைட் போகும், சேவ் பண்ணிக்கலாம். முதல்ல பேக் சைட்லேயும் நம்ம பேக் சைட்ல பேக்ரவுண்ட் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா மேலே கீழே ஃப்ளவர் வைக்க போகிறேன். ஓகேங்களா, ஆல்ரெடி அந்த ஃப்ளவருக்கான ஃபைலை நான் டவுன்லோட் பண்ணி வச்சிட்டேன். ஓகேங்களா, ஒன்று இந்த ஃப்ளவரை இந்த சைட் கார்னர்லையும் கொடுத்து வச்சுட்டு கண்ட்ரோல் எல்ல கொடுத்து நான் சென்டரில் இருக்க பாயிண்ட்டு நான் ரைட் சைடில் எடுத்தால் எனக்கு வந்து அந்த லேயர் டார்க்காக மாறும். ஓகேங்களா, போதுமான அளவுக்கு டார்க் வச்சுக்கிறேன். போதுமான அளவுக்கு டார்க் வச்சுருக்கப்புறம் திருப்பி அந்த பூவுக்கு ஆல்ட் பிடிச்சி இழுத்து இன்னொரு சைட் ட்ராக் பண்ணி அந்த இடத்துல நான் வச்சுக்கிறேன், அதாவது லெஃப்ட் சைட் டவுன் கார்னர். ஓகேங்களா, இப்போ இந்த சென்டர்லாம் வந்து நம்ம வந்து மே கண்டென்ட்டை டைப் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா M2 க்ரியேட் பண்ணி M2 வச்சு அங்கே ஒரு மார்ஜின் மாதிரி ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணிடலாம். சொல்ல சும்மா இந்த ஒரு டிசைனுக்கு அதுதான் இது போன அவசியம் இல்லை, உங்களுக்கு இஷ்டம் தான் போடுங்க. ஓகேங்களா, அப்புறம் ஆல்ட் ஏஎஸ்னு கொடுத்தீங்கன்னா இங்கே இன்சைடில் போய் ஒரு 15 வச்சுக்கோங்க.
நம்ம ஆல்ரெடி இந்த போன ஃப்ரண்ட் பேஜ் கிரியேட் பண்ண ஒரு க்ரீனே வந்து எதுக்கும் காட்டுறதுனால நமக்கு வந்து அந்த கலர் செலக்ட் பண்ண அவசியம் இல்லாமல் போச்சு. இப்போ வந்து இந்த ஃப்ரேம் மாதிரி நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து அந்த பூ பக்கத்தில் இருக்கிற ஃப்ரேமையும் ரிப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அதுவும் ஒரு டிசைனுக்காக தான், பார்க்க நல்லா தெரியும் அந்த ஒரு காரணத்துக்காக. ஓகேங்களா, இப்போ நம்ம நேரத்தை கண்டென்ட் கூட போயிடலாம். இப்போ வந்து நான் ஆல்ரெடி இந்த கண்டென்ட்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஏன் ரெடி பண்ணி வச்சேன்னா, திருப்பி ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு டைமும் வந்து ஃபாண்ட்டை நம்ம அதை செலக்ட் பண்ணியிருந்தோம், அந்த ஃபாண்ட் செலெக்ஷன் நம்ம ஒவ்வொரு டைம் இருக்கிறது காரணத்துக்காக நான் வந்து இந்த கண்டென்ட்லாம் ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சிட்டேன். சாரி, கண்டென்ட்லாம் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சிட்டேன். ஓகேங்களா, அந்த கண்டென்ட் ஏற்றுறது வந்து இந்த ஷிஃப்டை பிடிச்சி ட்ராக் பண்ணால் அதில் எந்த இடத்துல சென்டர் வந்துச்சோ அதே மாதிரி இங்கேயும் அது வந்து சென்டருக்கு வந்துடும். ஓகேங்களா, இப்போ பொண்ணு மாவட்டத்தில் ஜேம்ஸ் அண்ட் கிளாரன்னு வச்சுக்கலாம். அண்டு அந்த கண்டென்ட் அதாவது வி ஆர் கார்டியலி இன்வைட்டிங் யூ அப்படின்ற மாதிரி ஒரு கண்டென்ட் இருக்கும், அதை காப்பி பண்ணி இந்த இடத்துல இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஆல்ரெடி அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு உண்டான கலர்ஸ் பேர் நேமுக்கு வந்து எப்படி ஒரு கலர் கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீனுக்கு வந்து அந்த பிங்காக இருக்கும். ஸோ பொண்ணு மாப்பிள்ள பேர் வந்து தனியாக ஹைலைட்டாக தெரியுன்ற ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணுறேன், இந்த ஃப்ளவரில் இருக்கிற பிங்க் கலர் சூஸ் பண்ணி ஒரு டார்க்கான பிங்க் கலரை நான் கொடுத்துக்குறேன். ஓகேங்களா, அப்போ தான் பொண்ணு மாப்பிள்ள பேருன்றது தெரியும். ஓகேங்களா, இப்போ வந்து இது மேலே வந்து வெட்டிங் இன்விடேஷன் அதுலேயும் வந்து நான் ஷிஃப்ட்டை சேர்த்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். தானும் ஓ பேக்கில் இருந்து படிச்சா ஓ அது இங்கே வந்து பேஸ்ட் ஆயிடும். இங்கேயும் அந்த வெட்டிங் இன்விடேஷன் கொடுக்கலாம், இல்லை அந்த சேவ் த டேட்டுன்ற மாதிரி கூட கொடுக்கலாம், தப்பே கிடையாது. ஓகேங்களா, வந்து சென்ட்ரல் எம் கொடுத்துட்டேன். இங்கே வந்து ஒரு எம் டூ கொடுத்து ஒரு லைன் கிரியேட் பண்ணி கூட போடலாம், இல்லை அப்படியே கூட போடலாம். ஓகேங்களா, என்னைக்கு கல்யாணம் அப்படின்றத போடுவோம். முதல்ல என்னைக்கு கல்யாணம்னா 26ஆம் தேதி நம்ம ஃப்ரண்ட் பேஜில் போட்டோம். பொண்ணு மாப்பிள்ள பேர் மட்டுமே போல்டாக இருந்தால் போதும், போல்டாகவும் கர்வாகவும் இருந்தாலும் ஓகே, மற்ற எந்த பேரும் அந்த மாதிரி இருக்கணும் அவசியம் இல்லை. ஸோ ஏரியல் ஃபாண்ட்லேயே 26/2/2024 கொடுத்துட்டு கேமர் மண்டே வீக்டேஸை மண்டேன் அப்படின்னு கொடுத்துடலாம். அட்டு அதாவது எப்போ, ஸோ நம்ம இது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிசப்ஷனுக்கு தான் நம்ம ரெடி பண்ணுற மாதிரி. ஓகேங்களா, ரிசப்ஷன்னா எப்போ எப்பவுமே எல்லா ரிசப்ஷனும் சாயங்காலம் 6 மணிக்கு மேலே தான் நடக்கும். ஸோ ரிசப்ஷன் போட்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி ஈவினிங் போட தேவையில்ல. அதுபோல் அட்டு 6:00 PM கொடுத்தாலே அது ஈவினிங்கிறது எல்லாருக்கும் புரியும். ஓகேங்களா, கொடுத்துட்டு என்ன மஹால் அப்படின்றது போட்டுட்டு ஃபஸ்ட்டு வென்யூ அப்படின்னு போட்டு ஸ்ரீ சாரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எனக்கு இங்கிலீஷ் சரியாக வராது. ஸ்ரீ வெங்க
கேஷ்வர வெட்டிங் ஹால் நுங்கம் மாக்கம் சென்னை அப்படின்னு போட்டு பின்கோடு வந்து போடலாம் போடாமலே இருக்கலாம், அது நமக்கு இஷ்டம், அது அவங்கவுங்களோட இஷ்டத்தை பொறுத்து. ஓகேங்களா? இப்போ எல்லாத்தையும் வந்து கேப்ஸ் லாக் ஆன் பண்ணிட்டால் கேப்ஸ் லாக் பெருசாகுது. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஷிஃப்ட் கொடுத்துட்டு அந்த எம்முக்கு பக்கத்தில் வேறு மார்க் ஒரு ரெண்டு இது கேட்கலாம், அதை கொடுத்தா ஃபாண்ட் சின்னதாகும். ஓகேங்களா? வந்து ஃபாண்ட் நான் சின்னதாக பண்ணிடுறேன், ஃபாண்ட் சின்னது பண்ணி எனக்கு ஃபாண்ட் சின்னதாக வேணும். ஏன்னா ஆக்சுவலாக சொல்ல போனால் மண்டபம் பேர் முக்கியம்தான், அதை விட கொஞ்சம் டிசைனாக அந்த டேட் கொஞ்சம் போல்டாக தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? என்ன பண்ணிருந்தா இதெல்லாம் வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட்டை கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் கொடுத்துட்டேன். லைன் ஸ்பேஸ் லைட்டாக கொடுத்துருவேன், எளிமையாக கொடுக்கணும். அப்புறம் இன்வைட்டட் பை இன்வைட்டட் பைன்றது சின்னதாக இருக்கட்டும். இன்வெர்டர் பை பக்கத்தில் ஒரு M2 க்ரியேட் பண்ணி ஒரு லைனை க்ரியேட் பண்ணிடுறேன், ஏன்னா செப்பரேட்டாக எடுத்து கட்டுறதுக்காக. ஓகேங்களா? ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஆல்ரெடி கேண்ட் ஸ்கிரிப்ட்னு ஒரு ஃபாண்டை பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபாண்ட் கொஞ்சம் பெருசாக்கி அதுக்கு வந்து தனி கலரை கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதோட பார்த்தா நமக்கு வந்து ஒரு பேக் சைடு இன்விடேஷன் ரெடி.